Hi friends, welcome to our YouTube channel. இது உங்க மிதும் சினிமாஸ் இன்னைக்கு நம்ம நிகழ்ச்சியில எந்த படத்தை பத்தி பார்க்க போறோம்னா 2010ல கொரியன் மூவியா ரிலீஸ் ஆன த மேன் ஃப்ரம் நோவேர் அப்படிங்கிற படத்தோட ரிவ்யூ தான் இன்னைக்கு நிகழ்ச்சியில பார்க்க போறோம். வாங்க நிகழ்ச்சிக்குள்ள போலாம். சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணலையா? சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. அப்படியே பக்கத்துல இருந்த பெல் ஐக்கோனை பிரஸ் பண்ணி ஆல் நாமத்துங்க. அப்பதான் நாங்க எந்த வீடியோஸ் பண்ணாலும் உங்களுக்கு வரும். The Man From Nowhere. இந்த படத்தோட கதை என்னன்னு பாத்தீங்கன்னா, நம்ம ஹீரோ அவருக்குன்னு சொல்லி கொள்ளிக்க வந்து யாருமே கிடையாது. அவர் வந்து ஒரு பிளாட்ல வந்து குடியிருக்காருங்க. அவர் பக்கத்து பிளாட்ல ஒரு லேடியும் அவங்க பொண்ணும் மட்டும் இருக்காங்க. அந்த லேடி வந்து ஒரு ஸ்மக்லர், ஒரு ட்ரக் ஸ்மக்லரா இருக்காங்க. ஸோ வந்து அவங்க பொண்ணு இவர்கிட்ட வந்து அடிக்கடி வந்து பேசுவாங்க. இவர் அந்த அளவுக்கு எதுவும் ரியாக்ட் பண்ணிக்க மாட்டாரு. ஆனா வந்து இவருக்கு அந்த பொண்ணு பிடிக்கும். அந்த பொண்ணு ரொம்பவே வந்து இதுவா பேசும். இவருக்கு இருக்க ஒரே ஒரு ஆறுதல் சந்தோஷம் எல்லாமே வந்து அந்த பொண்ணு தான். அந்த பொண்ணுக்கும் இவருக்குமான ஒரு நட்பு, அந்த பாண்டிங் ரிலேஷன் வந்து ரொம்பவே அழகா வந்து காட்சிப்படுத்தியிருப்பாங்க. ரொம்ப சூப்பரா இருக்கும். ஸோ அப்படி இருக்கிற பொண்ணு அவங்க அம்மாவும் ஒரு ட்ரக் ஸ்மக்லிங்ல வந்து இன்வால்வ் ஆயிருப்பாங்க. அந்த அம்மா ஒரு, அதாவது வந்து ஒரு போதைப் பொருளை வந்து இவங்க எடுத்துட்டு வந்து வச்சிருவாங்க. ஸோ அதை மீட்டெடுக்கிறதுக்காக வில்லனோட குழு வந்து இவங்க வீட்டுக்கு வந்து இவங்க அம்மாவே அந்த பொண்ணையும் வந்து தூக்கிட்டு போயிருவாங்க. தூக்கிட்டு போய் அவங்க அம்மாவையும் கொன்றுவாங்க. கொன்னதுக்கு அப்புறம் அந்த பொண்ணு வந்து அவங்கள்ட்ட மாட்டிகிட்டு இருக்கும். அந்த பொண்ணை வந்து காப்பாத்துறதுக்காக நம்ம ஹீரோ வந்து ஃபைட் பண்ண ஆரம்பிப்பாருங்க. ஸோ அங்கிருந்து படம் வந்து விறுவிறுப்பாகுது. அதுக்கப்புறம் நம்ம ஹீரோ யாரு, என்ன, அந்த வில்லனுங்க யாரு, இந்த பொண்ணை வந்து அவர் தேடி கண்டுபிடிச்சாரா, அவனை எவ்வளவு மோசமானவனுங்க, இவரு என்ன மாதிரி கேரக்டர், இவர் எப்படி போய் அந்த பொண்ணை வந்து கண்டுபிடிக்கிறாரா இல்லையா அப்படிங்கறதாங்க இந்த படத்தோட கதை. இந்த படம் வந்து ராக்கி ஹேண்ட்ஸம் சொல்லிட்டு ஹிந்தியில வந்து ரீமேக் பண்ணப்பட்டுச்சு. ஜான் அபிரகமும் சுதி அசும் நடிச்சிருந்தாங்க. ஆனா அந்த படம் வந்து ஒரு மிகப்பெரிய தோல்வியை தான் வந்து பெற்றுச்சுங்க. ஏன்னா அந்த படம் வந்து நல்லா தான் இருக்கும், ஆனா ஏன் தோத்துச்சுன்னு தெரியல. த மேன் ஃப்ரம் நோவேர் தான் நான் பார்த்தேன். நான் ராக்கி ஹேண்ட்ஸம் வந்து கொஞ்சம் தான் பார்த்தேன், அதுக்கு மேலே நான் பார்க்கல. ஏன்னா டிட்டோவாக வந்து அந்த படம் தான் அப்படியே. ஆனால் வந்து ஒரு ஃபெயிலியர் மூவி தான் ராக்கி ஹேண்ட்ஸம். த நோ மேன் ஃப்ரம் நோவேர் ஒரு ஆக்ஷன் த்ரில்லர் ஜானல் எடுக்கப்பட்ட படம். ஃபுல் அண்ட் ஃபுல் வந்து அந்த ஆக்ஷன் சீக்வன்சஸ், ஏகப்பட்ட ஆக்ஷன் சீக்வன்சஸ் இருக்கும். கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா இங்கிலீஷ் படமான ஜானி வீக் அந்த படம் வந்து உங்களுக்கு ஞாபகம் வரும். நிறைய இடத்துல நம்ம ஹீரோ வந்து ரொம்ப ஃபாஸ்டா சண்டை போடுவாரு அப்படின்னு சொல்லி காட்டியிருப்பாங்க. அந்த ஃபைட் சீன்ஸ் எல்லாமே செமையா இருக்குங்க. அதே மாதிரி டுவர்ஸ் த கிளைமேக்ஸ் வந்து ஒரு ஃபைட் இருக்கும். அதாவது கிளைமேக்ஸ் தான் கிட்டத்தட்ட அது. அந்த ஃபைட் சீன் வந்து ரொம்பவே சூப்பரா இருக்கும். அவரோட அந்த வலி கோபம் எல்லாத்தையும் சேர்த்து அவர் இது பண்றது வந்து ரொம்பவே சூப்பரான ஆக்டிங் வந்து வெளிப்படுத்தியிருந்தாரு. கிட்டத்தட்ட வந்து இந்த படத்தோட ரெண்டாவது பகுதியை வந்து எல்லாருமே எதிர்பார்க்கறாங்க. ஆனா கிட்டத்தட்ட 10 வருஷம் ஆச்சு, ஆனா இன்னும் வந்து அதுக்கான முயற்சிகள் எதுவுமே எடுக்கப்படல. இன்னொரு பக்கம் அந்த பொண்ணு ஏற்கனவே நான் ஏதோ படத்துல பாத்திருக்கேன்னு நினைக்கிறேன். கொரியன் மூவில அந்த பொண்ணு வந்து அவங்களோட கேரக்டரா ரொம்ப நல்லா பண்ணியிருந்தாங்க, நல்லா நடிச்சிருந்தாங்கன்னே சொல்லணும். அதுக்கடுத்து பாத்தீங்கன்னா இந்த படத்துல சினிமாட்டோகிராஃபி வந்து ரொம்ப சூப்பரா இருந்துச்சுன்னு சொல்லலாம். ஏன்னா அவ்வளவு ஃபைட் சீக்வன்சஸ் இருக்கு. அது வந்து அவங்க எடுத்திருந்த விதம் வந்து ரொம்ப சூப்பரா இருந்துச்சு. கிட்டத்தட்ட ஃபைட் சீக்வன்ஸ் எல்லாமே வந்து எப்படி ப்ரூஸ்லி வந்து ஒரு அடியே அடிப்பாரு ஒரு மாதிரி பண்ணுவார்ல, ஸோ அந்த மாதிரி தான் வந்து எடுத்திருந்தாங்க. அது பார்க்க ரொம்ப அழகா இருந்ததுன்னே சொல்லலாம். ஒரு ஆக்ஷன் மூவி லவரா உங்களுக்கு கண்டிப்பா இந்த படம் பிடிக்கிறதுக்கான நிறைய வாய்ப்புகள் இருக்கு. அடல் கண்டன் பொறுத்த வரைக்கும் இந்த படத்துல அடல் கண்டன் இருக்கு. கண்டிப்பா ஃபேமிலியோட பார்க்க முடியாது, தனியா தான் பார்த்தாகணும். நீங்க படம் ஏற்கனவே பார்த்துருந்தீங்கன்னா உங்களோட கமெண்ட்டை பதிவு பண்ணுங்க. பார்க்கலனாலும் பார்த்துட்டு தயவு செஞ்சு கமெண்ட் பண்ணுங்க. நம்ம இந்த மாதிரி மூவிஸ் வந்து உங்களுக்கு ரெக்கமெண்ட் பண்றதுக்கு ரீசனே, ரிவ்யூ பண்றதுக்கு ரீசனே வந்து நான் பார்த்த ஒரு சில நல்ல படங்களை வந்து நான் வந்து நம்ம சேனலை பார்க்குற ஒரு சிலருக்கு போய் சேரும் அப்படிங்கிற ஒரு எண்ணத்துல தான். ஸோ கண்டிப்பாக பாருங்க, நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. இதே மாதிரி இன்னொன்று சந்திப்போம். அன்டில் தென் பை ஃப்ரம் மிதுன், மிதுன் சினிமாஸ். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.